அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அலப்பெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றிவிட்டு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் நமக்கு நிறைய பாடங்களை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகின்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே நாம் வாழும் காலங்களில் நமக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அற்கொலைகள் ஞாபகத்துகள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகின்றான். அந்த வரிசையை நான் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியை உங்களுக்கு விரிப்பாக தொட்டிலாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் ஆக்கவில்லையா என்று கேள்வியாக கேட்டு நமக்கு அல்லாஹ் விளக்கி தருகின்றான். அலம் நஜாலில் ஆலமிஹாதா வல் ஜிபாலா அவுதாதா, மலைகளை முளைகளாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு, ஹலக்னாக்கும் அஸ்வாஜா, உங்களை நாம் ஜோடி ஜோடியாக நாம் படைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஹலக்னாக்கும் அஸ்வாஜா வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு தூக்கத்தை நாம் ஓய்வு தரக்கூடியதாக, ஆரோக்கியம் தரக்கூடியதாக, நிம்மதியை தரக்கூடியதாக நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். உலகத்திலே ஜவுஜ் என்ற வார்த்தைக்கு ஜோடி என்பதற்கு பன்மைதான் அஸ்வாஜ் என்பதாக சொல்லப்படும். அஸ்வாஜ் என்று சொன்னாக்கா பல ஜோடிகள், ஜோடிகளாக என்று அல்லாஹ் சொல்கின்றான். உலகத்திலே பஸ்திரங்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே இனத்தை சார்ந்தவர்களாக நம்மை படைக்கவில்லை என்பதை நாம் எல்லோருமே அறிந்த செய்தி. அதை நமக்கு அல்லாஹ் ஏன் அப்படி படைத்திருக்கின்றேன் என்பதை சொல்லக்கூடிய நேரத்தில் வேறொரு இடத்திலே அல்லாஹ் இப்படியும் சொல்லுவான், இன்ன அக்கிரமக்கும் ஐந்து அல்லாஹி அத்தகாக்கும், உங்களிலே உங்களிலே யார் அல்லாஹவே அதிகமாக அஞ்சக்கூடியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காக, தெரியப்படுத்துவதற்காக, அறிந்து கொள்வதற்காக என்று அல்லாஹ் வேறு இடத்திலே சொல்லுவான். ஆக இன்ன அக்கிரமக்கும் ஐந்து அல்லாஹி அத்தகாக்கும் என்று சொல்லும் பொழுது உங்களிலே யார் மிகுந்த சங்கியானவர் யார் என்று சொன்னால், இறையச்சத்திலே யார் நல்லவராக கண்ணியமானவராக இருக்கின்றார்கள், உயர்ந்தவராக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே மிகுந்த கண்ணியத்துக்குரியவர் என்பதாக அல்லாஹ் வேறொரு வசனத்திலே குர்ஆனிலே சொல்லிக்காட்டுவான். ஆக உலகத்திலே நம்மை பல்வேறு விதங்களிலே அல்லாஹ் படைத்திருந்தாலும், பல்வேறு தோற்றங்களிலே பல்வேறு நிலைகளிலே படைத்திருந்தாலும், ஆண் பெண் என்ற ஜோடியோடு அல்லாஹ் படைத்திருக்கின்றான். காரணம், இந்த பூமியிலே வளர்ச்சியை, மனித வளர்ச்சியை, மனித உற்பத்தியை அதிகமாக்க வேண்டும், மனித உற்பத்தி பெருக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி படைத்திருக்கின்றான். ஆண் பெண் என்ற ஜோடிகளை இரண்டு ஜோடிகளாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரே இனத்தை சார்ந்த அப்படி படைத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனத்தை நாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஓரின நிலை என்பது அது அல்லாஹ்விடத்திலே மிகுந்த கண்டனத்துக்குரியதாக, தண்டனைக்குரியதாக, மிகுந்த மிகப்பெரிய பாவத்திற்குரியதாக, அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய மேலை நாடுகளிலே ஓரின சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்து, கவர்மெண்டே லைசன்ஸ் கொடுத்து வைத்திருக்கின்றதை அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மிகுந்த மாற்றமானது, அல்லாஹ்வுடைய கோபத்தை அதிகமாக்கக்கூடியது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித உற்பத்தியை பெருக்க வேண்டும், பெருக வேண்டும் என்பதற்காகத்தான், மனித சமுதாயத்திலே வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண் பெண் என்ற ஜோடிகளை அல்லாஹ் உலகத்திலே படைத்திருக்கின்றான். அதைத்தான் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். உலகத்திலே இப்படி உருவாக்குவது, உலகம் முழுக்க ஒரே ஆண்களாகவே, உலகம் முழுக்க எல்லா பகுதியிலேயும் பெண்களாகவே உருவாகுவது என்பது உலகத்திலே எந்த மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு செயல்பாடு, அது அல்லாஹ்வின் மட்டும்னால முடியும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லிக்காட்டுகின்றான். வஹலக்னாக்கும் அஸ்வாஜா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்களுக்கு தூக்கத்தை ஓய்வாக நாம் தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இந்த சுபாத் என்பதற்கு நிறைய கருத்துக்களை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லுவார்கள். சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு சந்தர்ப்பத்திலே ஆரோக்கியம் என்பதாக சொல்லுவார்கள், ஒரு நேரத்திலே நிம்மதி என்பதாக சொல்லுவார்கள், ஓய்வு என்பதாக சொல்லுவார்கள். இப்படி பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் எல்லா கருத்துக்களும் இந்த இடத்திலே பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே நமக்கு தூக்கத்தை ஆரோக்கியமாக, நிம்மதியாக, ஓய்வாக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்று நாம் ஆய்வு செய்யும் பொழுது இந்த தூக்கத்தை பற்றி குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நிறைய செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது. உலகத்திலே ஒரு மனிதனுக்கு தூக்கத்தை ஏற்படுத்துவதற்காக, தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு நியமத்து. தூக்கம் என்பது இந்த சுபாத் என்ற வார்த்தையை எதற்கு பயன்படுத்துவார் என்று சொன்னால், இன்னொரு கருத்தை நமக்கு விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள், அசைவட்டு கிடைப்பதற்கு சொல்லுவார்கள். அசைவட்டு கிடப்பது எது கிடக்கும், மையத்து தான் கிடக்கும். அப்போ மையத்துக்கு யார் மரணித்து உடலிலே உயிரில்லாமல் இருக்கின்றார்களோ, அசைவட்டு இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு அந்த நிலைக்கு பெயர் சுபாத் என்பதாக சொல்லுவார்கள். ஆனால் தூக்கத்திலே ஒரு மனிதன் மரணத்தை போன்றுதான் இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நவமு தூக்கத்திலே, தூக்கம் என்பது அது ஒரு சிறு மரணம் என்பதாக சொன்னார்கள். என்னங்க மரணம் என்பதாக, மௌத் என்பதாக ஒரு சிறு மரணம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள்.
மரணித்தவர்களுக்கு அருகில் நடப்பது எதுவுமே தெரியாததைப் போல, அறிய முடியாத நிலையில் அவர் உறங்கிக் கொண்டிருப்பதைப் போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஏற்படுத்துகின்றான். தூக்கத்தில் இருக்கிறவருக்கு பக்கத்தில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஒன்றுமே தெரியாது. அவருக்கு உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய விஷயங்கள் மட்டுமே அவருடைய ரூஹில் இருந்து கொண்டிருக்குமே தவிர, மற்றபடி அருகிலே நடக்கக்கூடிய எந்த விஷயங்களும், எந்த நிலைப்பாடுகளும் நிகழ்ச்சிகளும் அவருக்கு அறிய முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால், தூக்கத்தில் இருப்பவர்களுக்கும் சுபாத் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். அசைவற்று கிடப்பதை போன்று இருப்பதற்கு பயன்படுத்துகின்றார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூக்கம் என்பது ஒரு சிறு மரணம், மௌத் என்பதாக சொன்னார்கள். ஆக அப்படி பார்க்கும் பொழுது இந்த தூக்கம் என்பது அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஞானத்தாக அற்புடையாக கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் சற்று ஆய்வு செய்யும் பொழுது, இந்த உலகத்தில் விஞ்ஞானிகள் அறிவியல் ரீதியாக நமக்கு நிறைய செய்திகளை கொடுக்கின்றார்கள். ஒரு மனிதன் பிறந்த குழந்தையாக இருக்கக்கூடிய பிறந்த குழந்தை சுமார் 18 மணி நேரம் தூங்க வேண்டும். அது அப்படியே குறைந்து குறைந்து வயதுகள் ஏற ஏற அந்த தூக்கத்துடைய நேரங்கள் குறைந்து, சராசரி ஒரு மனிதனுடைய தூக்கம் 6 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரை கண்டிப்பாக உறங்கியே ஆக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவு வீம்பாக சில நாட்கள் நான் தூங்காமல் முடித்திருப்பேன் என்று அவன் விழித்துக் கொண்டே இருந்தாலும், ஒரு நாட்கள் 2 நாட்கள் தூக்கத்தில் இருந்து அவன் விடுபடலாம். ஆனால் அதற்கு அடுத்து அவனால் தூக்கத்தை அவன் வெற்றி கொள்ள முடியாது. எப்படியாவது என்ன செய்துவிடும், கண்டிப்பாக தூக்கம் அவனுக்கு மேலிட்டுவிடும், உறங்கி விடுவான். இன்னொரு ஆய்வை கூட சொல்கின்றார்கள், இப்படியும் சொல்லுவார்கள், மூளை என்பது தன்னுடைய கனெக்ஷன் எல்லாம் சரியாக இருக்கிறதா, காரணம் நம்முடைய உடலை இயக்குவது மூளைதான். ஒவ்வொரு உறுப்புகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்திருப்பது மூளை. அந்த மூளை தனக்கு எப்பொழுதுமே தினசரி அதற்கு ஓய்வு தேவை. ஓய்வு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிலை என்னன்னு சொன்னால் அது ஹார்ட் மட்டும்தான். ஹார்ட்டுக்கு மட்டும்தான் ஓய்வே கிடையாது, அது எப்பொழுதுமே எங்கிட்ட இருக்கு, அது ரெஸ்ட் எடுத்தால் நாம போய் சேர்ந்துருவோம். அப்ப அந்த மாதிரி ஹார்ட்டுக்கு இருதயத்துக்கு அல்லாஹ் ஓய்வு வைப்பதில்லை, ஆனாலும் கூட அந்த இருதயத்திற்கும் ஒரு சில நேரங்களிலே ஓய்வை அல்லாஹ் கொடுக்கின்றான். உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஓய்வு உண்டு. நம்முடைய என்றுமே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இருதயத்திற்கும் ஓய்வு உண்டு. ஒரு செகண்ட் நமக்கு நிறைய நபர்களுக்கு தும்மல் வரும், தும்மல் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஹார்ட் அப்படி நின்று அதுக்கப்புறம் தான் அது இயங்க ஆரம்பிக்கும் என்பதாக விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், டாக்டர்கள் சொல்கின்றார்கள். ஆக அந்த ஒரு செகண்டிலே அப்படி நின்று இயங்கக்கூடிய அந்த ஒரு செகண்டிலே, ஒரு வினாடி நேரத்திலே அது ஓய்வெடுத்துக் கொள்கின்றது, பிரஷ் ஆகிக் கொள்கின்றது. அப்படியே நின்று மீண்டும் இயங்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலைக்கு அல்லாஹ் கொடுத்த ஞானத்திற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகான ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். தும்மல் வரக்கூடிய நேரத்திலே அல்ஹம்துலில்லா சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள். யார் தும்மி அல்ஹம்துலில்லா என்று சொன்னால், எரஹமுக்கல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்யட்டும், கருணை கிருபை காட்டட்டும் என்பதாக அந்த சத்தத்தை கேட்டவர் பதில் சொல்லட்டும். தும்மியவர் அல்ஹம்துலில்லா என்று சொல்லவில்லை என்று சொன்னால், அல்லது சொன்னது நம்முடைய காதில் விழுகவில்லை என்று சொன்னால், நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நமக்கு அழகான வழிமுறையை கற்றுத் தருகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் ஓய்வு எடுப்பதற்கு சில நிலைகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நம்முடைய மூளை ஓய்வெடுப்பதற்கும், தன்னுடைய கண்ட்ரோலில் உள்ள எல்லா இணைப்புகளும் கனெக்ஷன்களும் சரியாக இருக்கின்றதா, ஆரோக்கியமாக இருக்கிறதா என்பதை கவனித்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அந்த மூளைக்கு ஓய்வை தரக்கூடிய நிலைதான் தூக்கம் என்பது என்பதாக நமக்கு விஞ்ஞானிகள் சொல்லித் தருகின்றார்கள். அப்படி அந்த தூக்கத்தை மிகைக்கக்கூடிய நிலையிலே நாம் இருந்தால், நம்முடைய மூளை என்ன செய்யும், தனக்கு வேண்டிய அந்த 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூக்கத்தை எப்படியாவது நம்மளுக்கிருந்து அது பெற்றுக்கொள்ளும், கண்டிப்பாக ஓய்வெடுத்துக் கொள்ளும் என்று நமக்கு அறிவியல் பூர்வமான தகவல்களை நமக்கு தருகின்றார்கள். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தூக்கம் என்பது எவ்வளவு பெரிய நியமத் அல்லாஹ் உலகத்தில் படைத்த தன்னுடைய படைப்பதாக இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அல்லாஹ் தூக்கத்தை கொடுத்திருக்கின்றான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தூங்கும். சில உயிரினங்கள் கண்களை மூடி தூங்கும், சில உயிரினங்கள் கண்களை தூங்காமலேயே தூங்கும். ஆண்டிகள் எல்லாம் இருக்கின்றது, கண்களை திறந்து கொண்டே தூங்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஆனால் உலகத்தில எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் மனித படைப்பு சேர்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு தூக்கத்தை ஞானத்தாக கொடுத்திருக்கின்றான். காரணம், பகல் முழுக்க அவர்கள் வேலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே உடல் முழுக்க அது களைப்பாக சோர்வடைந்திருக்கும். அந்த சோர்வை நீக்கி ஆரோக்கியத்தையும் டென்ஷன் இல்லாத நிம்மதியான ஒரு நிலையையும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துவதற்கு தூக்கம் தேவைப்படுகின்றது. ஆனால் நம்மை படைத்த ரப்புக்கு தூக்கம் என்பது வராது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட செய்தியை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அடிக்கடி கேள்வி கேட்கறதா அவருடைய வழக்கம்.
கேட்டார்கள், யா அல்லாஹ் உனக்கு தூக்கமே வராதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், அதற்கு அல்லாஹ்வுடைய அல்லாஹுக்கும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி என்று சொன்னால், எப்பொழுதுமே அல்லாஹ் கேட்ட உடனே கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய கேள்விகளை கேட்பார்கள், எந்த கேள்விக்கும் அல்லாஹ் உடனடியாக பதில் சொல்ல மாட்டான். அதற்கு ஒரு வேலையை செய்யும்படி சொல்லுவான், ஒரு வேலையை செய்து முடித்து அதற்கு பிறகு அந்த வேலையிலிருந்து பாடத்தை படிப்பினையே அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நாம் வரலாற்றிலே ஹதீஸிலே பார்க்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் என்ன சொன்னான், ஒரு பாட்டில தண்ணியை வச்சுக்கிட்டு நில்லு என்பதாக சொன்னான். அல்லாஹ் அந்த பாட்டில் ஆழிவிடக் கூடாது, கீழே விழுந்து உழைந்து விடவும் கூடாது, இதை பத்திரமாக நீ பிடித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்று சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஏன் தூக்கம் வரலன்னு கேட்ட, பாட்டில பிடிக்க சொல்லியே என்று சொல்லிவிட்டு பாட்டிலே அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஆனது, இரண்டு நாள் ஆனது, மூன்றாவது நாள் அவர்களால் தூக்கத்தை நிகழ்த்த முடியவில்லை, வெற்றி கொள்ள முடியவில்லை. சற்று அசந்தார்கள். அசதி ஏற்பட்ட நேரத்திலே பாட்டில் கீழே விழுந்து உடைந்து போனது. அல்லாஹ் அதற்கு பிறகு சொன்னான், இது போன்றுதான் உலகத்தை என்னுடைய கண்ட்ரோலில் நான் வைத்திருக்கின்றேன், பாட்டிலை போன்று உலகத்தை நான் வைத்திருக்கின்றேன், என்னுடைய கரத்தில் வைத்திருக்கின்றேன், நான் தூங்கினால் உலகம் கீழே விழுந்து உடைந்து விடும், நாசமாகிவிடும், அதனால் எனக்கு தூக்கம் என்பது ஏற்படாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஆயத்தில் குறிச்சி நாம் அடிக்கடி ஓதக்கூடிய ஆயத்தில் குறிச்சிய அர்த்தத்திலே நாம் பார்த்தால் விளக்கத்திலே விரிவாக பார்க்கும் பொழுது நமக்கு விளங்க முடியும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு ஸினத்துன் வலா நௌம். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வுக்கு சினத்து என்று சொன்னால் சீர் தூக்கம், நவம் என்று சொன்னால் ஆழ்ந்த தூக்கம், இரண்டுமே அல்லாஹுக்கு ஏற்படாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். சிறு சடைவும் ஏற்படாது, அதே சமயத்தில் ஆழ்ந்த தூக்கமும் ரப்புக்கு கிடையாது. அவன் படைத்த படைப்புகளாக இருக்கக்கூடிய நமக்குத்தான் இரண்டுமே உண்டு, சாதாரணமான சிறிய சோர்வும் உண்டு, பெரிய ஆழ்ந்த தூக்கமும் நமக்கு ஏற்படும். இது மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இந்த இயற்கையை எந்த மனிதனும் வெற்றி கொள்ள முடியாது. உலகத்தில் எத்தனையோ பேர் தூக்க மாத்திரத்தை போட்டு படுத்தா கூட தூக்கம் வராமல் தவிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே தூங்குவாங்க. நிறைய பேர் நாமெல்லாம் நிறைய ஜிம்மாவுடைய நாட்கள் நம்ம பார்க்கலாம், அப்படியே சோத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம உட்காந்து தூங்கிட்டே இருக்கும்போது, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் இப்படியும் இருக்கின்றோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், எந்தெந்த நேரங்களிலே ஓய்வெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு அடுத்த வசனங்களிலே நமக்கு அல்லாஹ் சொல்லுவான். இரவையும் பகலையும் நாம் எப்படி ஆக்கியிருக்கோம் என்பதை அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய வசனங்களை சொல்லிக்காட்டியிருந்தான். உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துகளை அதை சரியாக முறையாக நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்துள்வானாக. வாஃபிர்துவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். ஸல்லல்லாஹு